ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேச்சே கிச்சன் ஃபுட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான். உங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுங்க கொழுக்கொட்டைன்னு நினச்சிருப்பீங்க. இந்த கொழுக்கொட்டை எதில் செஞ்சு அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இப்படி வருமா அப்படின்னே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இதில் செஞ்சோம்னா. அதனால் வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் எதில் செஞ்சேன், எப்படியெல்லாம் நான் வந்து செஞ்சுருக்கேன், நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் போயிட்டு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து எண்ணெய் எதுவுமே நான் சேர்க்கல, சும்மா தான் நான் வந்து இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த வாசம் வர தட்டி நல்லா அந்த கோதுமையோட சுமல் அடிக்குங்க, அது தட்டி நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அப்போ வந்து ரெண்டு நல்லா கலர் கொஞ்சம் லைட்டாக அந்த வறுத்தோம்னா ஒரு கலர் லைட்டாக மாறுபடும். அந்த மாதிரி வந்தோடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்து செய்யும்போது கோதுமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மனமாக வரும், இந்த கோதுமை வறுத்து செய்யும்போது நல்லா மனமாக வரும். இப்போ அரிசி மாவு கொழுக்கட்டை எப்படி இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் வறுத்ததுக்கு அப்புறம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெயும் இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பு நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து சூடு பண்ணிட்டேன். கொதிக்க வச்சு நம்ம ஊற்றினோம்னா கோதுமை மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அடுப்பை கூட ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம கரெக்டாக எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்ச ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்தேன். ரெண்டு கப் அளவுக்கு கரெக்டாக சூடு பண்ணி ஊற்றினே எனக்கு இந்த மாவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த சாஃப்டாக நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசையும் பார்த்தீங்களா, அதை விடவே நல்லா சாஃப்டாக அந்த மாவை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து கோதுமை மாவா அப்படின்னு யாருக்குமே தெரியாது, அந்த லெவலில் இருக்கும். அதே சமயம் நம்ம வறுக்கும் போது அப்படியே அந்த மனமே வீட்டவே தூக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு கரெக்டாக அந்த ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருந்துச்சு. நான் இப்போ இந்த லெவலுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பராக வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிசைஞ்சு எடுக்கும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நம்ம வந்து இதை பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா லைட்டாக சூடு இருக்கும். அப்போயே வந்து நம்ம சாஃப்டாக இந்த மாதிரி கையில் நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ தொட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை வந்து அப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம கொழுக்கட்டை எப்படி உருட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் நமக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அப்படி வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதில் நீங்கள் குலாப்ஜாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். சூப்பராக பஞ்சு மாதிரி வருங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கோதுமை மாவுன்னு இதில் செஞ்சு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கோதுமை மாவில் செஞ்ச கொழுக்கட்டை அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம அரிசி மாவில் செஞ்சால் கூட கொழுக்கட்டை கொஞ்சம் ரஃபாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கோதுமை மாவில் செஞ்சது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வந்து எல்லா கொழுக்கட்டையுமே நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நமக்கு வந்து எந்த லெவல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சம்பா அளவுக்கு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு வந்து நான் கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்தும் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வறுத்த மாவு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம இதில் சேர்த்துக்கணும். அதனால் நம்ம வறுக்கும் போதே ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு இந்த கோதுமை மாவு கொஞ்சம் தனியாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு உருண்டையாக அதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டோன்னே கரண்டி விட்டு கிளறாதீங்க. இது நல்லா கொதிச்சு தானே வந்து அந்த உருண்டையெல்லாம் மேலே மிதந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கொதிச்சனே தானே மிதந்து வந்துடும். அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து வெள்ளை மண்டை வெள்ளை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நுண்ணிக்கி தண்ணி வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மூழ்கிற லெவலுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம
கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட கொழுக்கட்டை உருண்டைகளில் எவ்வளோ அழகாக சூப்பராக மேலே வந்து மிதந்து அது வெந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி மிதந்து வெந்து வந்துச்சுனாவே நமக்கு கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நமக்கு வந்து கொழுக்கட்டை நல்ல இந்த அளவு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, மாவு கொஞ்சம் கோதுமை மாவு, அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா நம்ம கட்டி இல்லாமல் இந்த மாதிரி இந்த கொழுக்கட்டையில் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கைவிடாமல் நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நல்லா வந்து நம்ம கொழுக்கட்டையை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளப்பாகமே ரெடி ஆயிடுச்சு. பால் ஒரு சைடு நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட கொழுக்கட்டை மாவும் சூப்பராக வந்து நல்லாவே கோதுமை மாவு ஊற்றினவும் நல்லா திக்னஸ்ஸாக சூப்பராக இருக்குது, நல்லாவே சூப்பராக வெந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து ரெடியானதுக்கப்புறம் பால் வந்து நமக்கு எந்த லெவல் பால் வேணுமோ அந்த லெவலுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக அப்படியே அந்த கோதுமை மாவு கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குதுங்க. இதில் அந்த சக்கரை பாகெல்லாம் நம்ம சேர்த்தனே அதில் அந்த ஊறி வரும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க சக்கரை பாகையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நீங்கள் இந்த மண்டை வெள்ளை பாகு சேர்த்தனே தெரிஞ்சு போயிடும் அப்படிலாம் பயப்படாதீங்க, தெரியலங்க, சூப்பராக இருக்குது. நம்ம பால் தனியாக சேர்த்துட்டு அதில் நம்ம சக்கரை பாகு சேர்த்தோம்னா உடனே தெரிஞ்சிருது. ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சூப்பராக இருந்துச்சு, எதுவுமே தெரியல. ஏன்னா நம்ம கோதுமை மாவு எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால வந்து நமக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த சக்கரை பட்டு அடித்து வச்சுருக்கனால ஒயிட் கலராக இருக்குது. ஏலக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நமக்கு இந்த கொழுக்கட்டை கலர் பார்த்தா எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா, பாசிப்பயிரில் பட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குது. பாசிப்பயிர் பட்டு நம்ம கொழுக்கட்டை செய்வோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு கலரு. நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சுட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. ஏன்னா நம்ம கலர் வந்து பாசிப்பருப்பு போட்டு நம்ம செஞ்ச கொழுக்கட்டை மாதிரியே இருக்குது. இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. அப்புறம் நம்ம வந்து தேவைன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். சூப்பராக ரொம்ப டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க, கோதுமை மாவு கொழுக்கட்டை. இதில் வந்து நீங்கள் திராட்சை முந்திரி எதுவும் அறுத்து சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரொம்ப டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் போயிட்டு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.